அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் கதை கல்கி அவர்கள் எழுதியது இந்த கதையின் தலைப்பு வீடு தேடும் படலம் கதைகளை சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் இப்போ வாங்க கதை வாசிக்கலாம் திருவல்லிக்கேணியில் திக்கற்ற விக்ன விநாயகர் கோயில் தெருவில் கடோத்கஜராயர் என்பவர் பன்னெடுங்காலமாக குடியிருந்து வந்தார் அந்த தெருவில் அவர் குடியிருந்த காலத்தில் அவருடைய குடும்பம் வளர்ந்து கொண்டே வந்தது அவர் ஒன்பது குழந்தைகளுக்கு தகப்பனாராகி சமூகத்தின் வளர்ச்சிக்கு தொண்டு புரிந்து வந்தார் இந்த தொண்டின் பெருமையை சிறிதும் அறியாதவனான அந்த வீட்டின் சொந்தக்காரன் ஒருநாள் திடீரென்று வந்து என் சொந்த வீட்டுக்கு நான் குடிவர நினைச்சிருக்கேன் அதனால சீக்கிரம் வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டார் கடோத்கஜராயருக்கு இது ஒரு விதத்தில் மகிழ்ச்சியையே அளித்தது எத்தனை காலம் தான் ஒரே இடத்தில் வாழ்க்கை நடத்துவது ஒரே பாழும் வீட்டில் எத்தனை காலம் குடியிருப்பது பழைய வீட்டுக்காரனுக்கு வாடகை கொடுக்காமல் பல வருஷம் நாமம் போட்டு வந்தது போல் புதிய வீட்டுக்காரனுக்கும் நாமம் போடலாம் அல்லவா எனவே புதிய வீடு ஒன்றை வாடகைக்கு தேடி பிடிப்பது என்று கடோத்கஜராயர் தீர்மானித்தார் அப்போதுதான் கடந்து போன பழைய காலத்தை நினைத்து அவர் பெருமூச்சு விட நேர்ந்தது அந்த மனிதர் சென்னை பட்டணத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கையை தொடங்கிய போது சென்னை நகரில் எங்கே பார்த்தாலும் தொங்கிக் கொண்டிருக்கும் மலையாளத்து நம்பூதிரி ஒருவர் ஒரு தடவை சென்னை பட்டணத்தை வந்து பார்த்து விட்டு ஊருக்கு திரும்பி சென்றதும் என்ன சொன்னான் தெரியுமா மதராஸ்ல உள்ள பணக்காரர்கள டூலெட் தான் பெரிய பணக்காரன் எந்த தெருவில் பார்த்தாலும் பத்து எட்டு வீட்டுக்கு குறையாம டூலெட் துறையோட போர்டு தொங்குது என்று ஊரில் போய் சொன்னானாம் ஆனால் இன்றைக்கு சென்னை நகரம் முழுதும் தேடி அலைந்தாலும் டூலெட் பலகை ஒன்றை கூட பார்க்க முடியவில்லை யாரோ சொன்ன யோசனையை கேட்டுக்கொண்டு கடோத்கஜராயர் வீட்டு கட்டுப்பாட்டு அதிகாரியின் அலுவலகத்தை தேடி சென்றார் காலி வீடுகளுக்கான பட்டியல் அந்த அதிகாரியிடம் இருக்கும் என்றும் அவரை கேட்டால் ஒருவேளை ஏதேனும் ஒரு வீட்டை வாடகைக்கு அமர்த்தி கொடுக்கலாம் என்றும் அவர் கேள்விப்பட்டார் அந்த அலுவலகத்தில் ஒரு மனிதர் மேஜை நாற்காலி போட்டுக்கொண்டு எதிரில் பைல் கட்டுகளுடன் உட்கார்ந்திருந்தார் அவருடைய தோரணையை பார்த்த கடோத்கஜராயர் பயபக்தியுடன் சார் நீங்க தான் வீட்டு கட்டுப்பாட்டு அதிகாரியா என்று கேட்டார் ஆமா நான்தான் சொல்லுங்க என்றார் அந்த அதிகார தோரணைக்காரர் வாடகைக்கு ஒரு வீடு தேவையா இருக்கு உங்களை கேட்டா கிடைக்கும்னு சொன்னாங்க என்றார் கடோத்கஜராயர் அதற்கு அந்த அதிகாரி நீங்க கெசட்டட் ஆபீசரா அல்லது நான் கெசட்டட் ஆபீசரா என்று கேட்டார் அதற்கு கடோத்கஜ் நான் கெசட்டட் ஆபீசரும் இல்லை நான் கெசட்டட் ஆபீசரும் இல்லை இந்த தேசத்துக்கே ராஜா நான் நாம எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு பாரதியார் சொன்னாரே அந்த மன்னர்கள்ல நானும் ஒரு மன்னன் அதாவது இந்திய தேசத்து பிரஜை அதை கேட்ட அந்த அதிகாரி கடகடவென்று சிரித்தார் ஓஹோ பாரதியாரோட பாட்ட நம்பிக்கிட்டு வந்தீங்களா அழகுதான் உங்களுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்காது சும்மா வேணும்னா தங்குறதுக்கு இடம் கிடைக்கும் கீழ்பாக்கத்துக்கும் பெரம்பூருக்கும் நடுவுல அந்த வீடு இருக்கு அதுக்கு மனநல காப்பகம்னு பேரு அங்க போனா நீங்க தங்கிக்கலாம் என்றார் அந்த அதிகாரி கடோத் ராயர் விடவில்லை அப்படின்னு அந்த வீட்டுக்கு ஒரு சீட்டு கொடுங்களேன் நான் ஒன்னும் இந்த ஆபீஸுக்கு தலைமை அதிகாரி இல்ல அதிகாரியோட குமாஸ்தா தான் அவர் உத்தரவு இல்லாம நான் எதுவும் போட்டு கொடுக்க முடியாது ஆபீசர் ஒரு வாரம் லீவ்ல போயிருக்காரு அடுத்த வாரம் வந்து அவர்கிட்டயே நேர்ல வாங்கிக்கோங்க என்று பேச்சை முடித்தார் அவர் மிக்க ஏமாற்றத்துடன் கடோத்கஜராயர் அங்கிருந்து கிளம்பினார் இன்னும் சில சிநேகிதர்களை விசாரித்ததில் தேனாம்பேட்டையில் சில நாட்களாக ஒரு வீடு காலியாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டார் அந்த வீட்டை பார்த்துவிட்டு வீட்டுக்காரனையும் கேட்டுவிட்டு வர கிளம்பினார் அன்று சகுனம் அவ்வளவு சரியாக இருந்தது என்று சொல்ல முடியாது பூனை ஒன்று வீட்டு வாசலில் சிறிது நேரம் நின்று குறுக்கே போகலாமா வேண்டாமா என்று யோசித்துவிட்டு பிறகு எதிரே ஓடி வந்து கடோத்கஜராயரின் கால்களின் வழியாக புகுந்து சென்றது ஆனால் ராயருக்கு சகுனத்தில் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது எத்தனையோ தடவை நல்ல சகுனத்துடன் புறப்பட்டு சென்று காரியம் கை கூடாமல் கை குடையையும் தொலைத்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறார் ஆகையால் பூனையுமாச்சு ஆனையுமாச்சு என்று துணிச்சலுடன் இன்றைக்கு புறப்பட்டு சென்றார் டிராம் வண்டியில் ஏறி இடம் பிடித்து உட்கார்ந்து விட்டார் தேனாம்பேட்டையில் செல்லு செட்டியார் சந்தில் எழுபத்தி ஏழாம் நம்பர் வீடு பூட்டி கிடந்தது வெகு காலமாக அதில் யாரும் குடியிருக்கவில்லை என்பதும் தெளிவாக தெரிந்தது அந்த வீட்டின் சொந்தக்காரர் எங்கே இருக்கிறார் என்று அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை விசாரித்தார் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் சொந்தக்காரரின் சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு குடி வந்தவங்க யாரும் ரெண்டு நாளைக்கு மேல இருந்ததில்லை என்ற செய்தியையும் சொன்னார்கள் என்ன காரணம் என்று ராயர் கேட்டதும் முதலில் தயங்குவது போல் தயங்கிவிட்டு பிறகு ராத்திரியில அந்த வீட்ல பேய்கள் நடமாடுறதா கேள்வி என்று சொன்னார்கள் இவ்வளவுதானே என்ன கண்டா பேய்கள் எல்லாம் பறந்து ஓடிரும் என்று ராயர் சொல்லிவிட்டு வீட்டின் சொந்தக்காரரிடம் போய் வாடகைக்கு வீடு வேண்டும் என்றும் வீட்டின் சாவியை தரும்படியும் கேட்டார் எத்தனையோ பேரு இந்த மாதிரி வந்து வீட்டு சாவியை கேட்டு வாங்கிக்கிட்டு போனாங்க ஆனா போன மறுநாளே சாவி திரும்பி வந்துரும் நீரும் அப்படித்தான் செய்ய போறீரு எதுக்கு வீண் சிரமம் என்றான் வீட்டுக்காரன் எத்தனை நாளா இப்படி அந்த வீடு காலியாயிருக்கு என்று கடோத்கஜராயர் கேட்டார் நாள் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது மூணு வருஷத்துக்கு மேலாகுது ஆமா வீட்டுக்கு என்ன வாடகை கேக்குறீங்க இந்த மாதிரி வீட்டுக்கு இப்போ இருக்கிற கிராக்கில முன்னூறு ரூபாய் வாடகை வரும் எனக்கு இந்த பட்டணத்துல ஆறு வீடு இருக்கு இரநூறு இரநூத்தி ஐம்பது முன்னூறு வரையில வாடகை வாங்குற இந்த வீட்டை நீர் நெஜமாவே எடுத்துக்கிறதா இருந்தா எண்பது ரூபாய்க்கு கொடுக்கற ஆஹா ரொம்ப சந்தோஷம் சரி இப்பவே ஒரு மாச வாடகையை அட்வான்ஸா கொடுக்கற வாங்கிக்கிறீங்களா என்றார் ராயர் அது எப்படி முடியும் வீட்டு கண்ட்ரோல் அதிகாரி உத்தரவு போட்டாதான் நான் வாடகை அட்வான்ஸ வாங்கிக்கலாம் சரி எனக்கு வீட்டை வாடகைக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம்னு எழுதி கொடுங்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் என்றார் ராயர் வீட்டுக்காரருக்கு ஆச்சரியம் இப்ப சொல்லிட்டு அப்புறம் பேச்செல்லாம் மாறக்கூடாது எதுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த வீட்டுல இருந்து பாத்துருங்க அப்புறம் ஏன் பேர்ல புகார் சொல்லக்கூடாது வீட்டுல பேய் நடமாடுதுங்கிற விஷயத்தை பத்தி தானே சொல்றீங்க ஆமா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேற என்ன வேலை இப்படி எதையாவது கதையா கட்டி விட்டுறாங்க அதனால பல வருஷமா எனக்கு வாடகை நஷ்டம் நீங்க வீட்டை எடுத்துக்கிறதா இருந்தா இருந்தாங்கிற பேச்சே கிடையாது சாவி எப்படி கொடுங்க பேய்களுக்கு ஆச்சு எனக்கும் ஆச்சு ஒரு கை பாத்துறேன் சாவியை வாங்கி கொண்டு அஞ்சா நெஞ்சரான கடோத்கஜராயர் புறப்பட்டார் அன்று இரவே விஷயத்தை கீறி பார்த்து முடிவு விடுவது என்று தீர்மானித்தார் திருவல்லிக்கேணியில் அவரது வீட்டுக்கு அடுத்த வீட்டில் டெலிபோன் இருந்தது அந்த வீட்டுக்காரர்களை கூப்பிட்டு என் வீட்டுல முக்கியமான காரியமா ஒரு சிநேகிதர் வீட்டுல தங்க வேண்டியிருக்கு என்று தெரியப்படுத்தினார் வெகு நாளாக திறக்கப்படாத பூட்டை திறந்து கொண்டு அந்த பேய் வாழும் வீட்டுக்குள் நுழைந்தார் மின்சார விளக்கு போடப்பட்ட வீடு சில அறைகளில் பல்புகள் எனினும் சில அறைகளில் பல்புகள் இருந்தன சுவிட்சை பார்த்ததில் விளக்குகள் எரிந்தன இது காட்டிலும் அதிக தைரியத்தை அளித்தது வாசல் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டு கொல்லை கதவிலும் தாழ்பால் போட்டிருப்பதையும் பார்த்து கொண்டு வந்தார் பிறகு மச்சு மீது ஏறி பார்த்தார் அங்கே அவர் பார்த்த ஒரு விஷயம் சிறிது விசித்திரமாகத்தான் இருந்தது ஏனெனில் கீழே இருந்தது போல் மேல் மாடியில் அவ்வளவு குப்பையாக இல்லை சமீபத்தில் பெருக்கி சுத்தம் செய்யப்பட்டதாக தோன்றியது அது மட்டுமல்லாமல் மனிதர் நடமாடியதற்கு அறிகுறிகளும் அங்கு காணப்பட்டன மனிதருடைய நடமாட்டம்தான் என்பதில் சந்தேகம் இல்லை பேய்களுக்கு கால் கிடையாது இருந்தாலும் அவற்றின் காலடிதான் தரையில் படாதே மேலும் கடோத் சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது மச்சுப்படிகளுக்கு அடிப்புறத்தில் வெளிப்புறமாக திறக்கும் கதவு ஒன்று இருப்பதை கண்டார் அதற்கு உட்புறத்தில் தாள் இல்லை அதாவது இருந்த தாளை யாரோ விட்டிருந்தார்கள் இதுவும் கொஞ்சம் விசித்திரமாகவே தோன்றியது சிற்சில சந்தேகங்களும் ஏற்பட்டன எல்லாவற்றுக்கும் இன்று ஒரு ராத்திரி இந்த வீட்டில் கண் விழித்திருந்து பார்த்துவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் அவர் மின்சார விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு குளிருக்கு அடக்கமான ஒரு அறைக்கு வந்து சேர்ந்தார் நல்ல வேளையாக அங்கே ஒரு பழங்கால கட்டில் கிடந்தது அதில் துணியை விரித்து படுத்தார் மறுபடியும் ஏதோ தோன்றவே அறையின் கதவை தாளிட்டுக் கொண்டு வந்து படுத்தார் இரவு முழுவதும் தூங்குவதில்லை என்று முடிவு செய்திருந்தபடியால் கண்கள் மூடுவதற்கே இடம் கொடுக்கவில்லை பக்கத்து வீடு ஒன்றில் கடிகாரம் பதினோரு மணி பன்னிரண்டு மணி அடித்த வரையில் தூக்கம் கிட்ட வரவில்லை பன்னிரண்டு மணி அடித்த பிறகு சிறிது தூக்கம் கண்ணை சுழற்றுவது போல் இருந்தது தூங்கக்கூடாது என்று கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தார் எழுந்து உட்கார்ந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் கடோத்கஜராவுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது ஏனெனில் அறைக்கு வெளியே அந்த வீட்டுக்குள் எங்கேயோ ஜல் ஜல் என்ற சத்தம் கேட்டது அந்த சத்தம் கிட்ட கிட்ட நெருங்கி வருவதாக தோன்றியது வர வர அந்த ஜல்ஜல் சத்தம் அருகில் வந்து அந்த அறைக்கு ராயர் பயப்படவில்லை ஆனாலும் அவருடைய மார்பு மட்டும் கொஞ்சம் படபடவென்று அடித்துக்கொண்டது மேற்படி ஜல்ஜல் சத்தம் கூட பரவாயில்லை அது அந்த அறைவாசலில் வந்து சட்டென்று நின்றதுதான் கொஞ்சம் என்னவோ போலிருந்தது ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அறையின் கதவை யாரோ இரும்பு கம்பியினால் தட்டுவது போல் கேட்டது யார் அது என்றார் ராயர் நீ யாரு என்றது ஒரு கம்மலான குரல் நான் இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு குடி குடிவரப்போறேன் நீ யாரு என்றார் ராயர் நான் உனக்கு முன்னாலே இங்க குடி வந்தவ உனக்கு இங்கெல்லாம் இடம் இல்ல போயிரு நான் போக முடியாது இந்த வீட்டுல குடியிருக்க வீட்டு வாடகை அதிகாரிகிட்ட நீங்க அனுமதி வாங்கி இருக்கீங்களா இல்ல அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் விண்ணப்பம் போடுவோம் யாருக்கு அனுமதி கிடைக்குதோ அவங்க இங்க இருக்கலாம் அதெல்லாம் முடியாது நீ உடனே ஓடி போயிரு மறுபடியும் அந்த ஜல்ஜல் சத்தம் கேட்டது நீ யாரு என்ன போக சொல்றதுக்கு கதவை திறந்து பாரு பார்த்தா தெரிஞ்சுக்குவ நான் கதவை திறக்காட்டா கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து உன்னை விழுங்கிருவேன் ஓஹோ அப்படியா யார் யாரை விழுங்குறாங்கன்னு பார்க்கலாம் இவ்விதம் சொல்லிவிட்டு கடோத்கஜ் ராயர் எழுந்து மின்சார விளக்கை போட்டார் கதவை திறந்து பார்த்தார் அவர் எதிர்பார்த்தது போலவே அங்கே ஒரு பேய் நின்று கொண்டிருந்தது ராயர் மியூசியத்தில் மனித உடலின் எலும்பு கூடு வைத்திருப்பதை பார்த்திருக்கிறார் அதே மாதிரி தான் இந்த பேய் இருந்தது ஆனால் பேசியது காலையும் கையையும் கழுத்தையும் ஆட்டியது அப்படி அதன் ஜல் ஜல் என்று சத்தமிட்டன இங்கிருந்து போயிரு போயிரு என்று அந்த பேய் காலினால் தரையில் உதைத்துக் கொண்டு அலறியது கணோத்கஜராயர் தன்னுடைய நெஞ்சை ஒரு கையினால் அமுக்கிக் கொண்டு சொன்னார் இந்த பாரு உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இந்த வீடு ரொம்ப பெருசு தாராளமா இருக்கு ஏன் குடும்பம் பெருசுதான் ஆனாலும் இந்த வீட்ல எங்க கூட நீயும் குடியிருக்கலாம் நீ இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்ல ஆனா ஒரு நிபந்தனை ராத்திரி நாங்க தூங்கும் நீ இப்படி ஜல் ஜல்னு சத்தம் போட்டுக்கிட்டு நடமாடக்கூடாது நடமாடாமலே இருந்தா ரொம்ப நல்லது அப்படியே நடமாடினாலும் சத்தம் கேட்காத மாதிரி நடமாடணும் தெரியுதா உன்னோட எலும்பு போட்டுகள்ல சதை இல்லாததால இப்படி சத்தம் கேக்குது நான் கொஞ்சம் ஆயில் வாங்கி தரேன் அத போட்டுக்கிட்டு நடமாடுனா இவ்வளவு சத்தம் கேட்காது தெரியுதா அதெல்லாம் முடியாது என்ன என்ன போட்டுக்கோன்னு சொல்ல நீ யாரு நான் நடமாடும்போது ஜல் ஜல் சத்தம் கேட்டாதான் எல்லாரும் பயப்படுவாங்க நீ சொல்றது தப்பு அதுக்கெல்லாம் இந்த காலத்துல யாரும் பயப்பட மாட்டாங்க என் குழந்தைங்க பொல்லாதவங்க உன்னை பாத்துட்டா இருந்து தப்பி வந்துட்டதா நினைச்சு உன்னை எலும்பு எலும்பா கலட்டி எடுத்துருவாங்க இதை கேட்ட உடனே அந்த பேய் ஓய் என்று சத்தம் போட்டுவிட்டு விட்டு ஓடியது மச்சுப்படியின் பக்கத்தில் போய் நின்று திரும்பி பார்த்து இரு இரு நான் போயிட்டு என் அண்ணனை வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஓடியது ராயர் நின்ற இடத்திலேயே நின்றார் மற்றொரு பேய் இரண்டு கையாலும் பெட்டியை தூக்கி பிடித்துக் கொண்டு வந்தது இதுவும் எலும்பு கூட்டு பேய்தான் ஆனால் காவி துணியினாலான ஒரு நீண்ட அங்கியை கழுத்திலிருந்து கால் வரை போட்டுக்கொண்டு வந்தது ராயரின் அருகில் வந்ததும் போடட்டுமா போடட்டுமா என்றது ராயர் அந்த பேயை பார்த்து நீ நிறைய சினிமா பாக்குறது உண்டா என்று கேட்டார் அது எப்படி உனக்கு தெரிஞ்சது என்றது பேய் நீ பார்த்த ரத்னகுமார் படத்தை நானும் தான் பார்த்த அதுல ஒரு பேய் போடட்டுமா போடட்டுமான்னு அசடு வழி ஒளருச்சே அத பார்த்து தானே நீ ஒளர்ற இதை கேட்ட அந்த பேய் திடீரென்று தலைமேல் வைத்திருந்த பெட்டியை கீழே போட்டது பெட்டி அதன் கால் மேலேயே விழுந்தது வலி பொறுக்காமல் வீல் என்று கத்திக்கொண்டே பிடித்தது பேய் அப்போது எழுந்த பெரும் ஜல் ஜல் ஓசையில் கும்பகர்ணன் கூட விழித்தெழுந்திருப்பான் ராயரும் பதறிக்கொண்டே விழித்தெழுந்தார் தான் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தும் எப்படியோ தூங்கி போய்விட்டதையும் அத்தனை நேரமும் தான் கண்டது கனவுதான் என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார் எழுந்து உட்கார்ந்து தன் கண்களை துடைத்துக் கொண்டார் பேயும் இல்லை கீயும் இல்லை எல்லாம் பிரம்ம என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போது மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்டது ஜல் ஜல் என்றும் சல் சல் என்றும் கலீர் கலீர் என்றும் ஓசைகள் எழுந்தன கடோத்கஜராயர் நன்றாக விழித்துக் கொண்டார் அறையின் கதவை திறந்தார் அந்த வீட்டின் மாடியில் ஏதோ ஒரு மூலை அறையிலிருந்து அந்த சத்தங்கள் வந்தன அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்து மச்சுப்படி ஏறினார் சத்தம் வந்த அறைக்கு அருகே சென்று பார்த்தார் ஜன்னல் கதவு ஒன்றே ஒன்று மட்டும் திறந்திருந்தது அதன் வழியாக எட்டி பார்த்தார் ஆடிக்கொண்டிருந்தார்கள் வெள்ளி பணத்தை அங்குமிங்கும் நகர்த்திய சத்தம்தான் அவர் கேட்ட சத்தம் அவருக்கு வினோதமான கனவை உண்டாக்கிய ஓசையும் அதுதான் போலும் கடோத்கஜராயர் அடிமேல் அடி வைத்து நடந்து சென்று திறந்திருந்த வாசற்படி வழியாக வெளியேறினார் தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை தேடி போனார் ஒரு போலீஸ்காரர் கண்ணை கொண்டே வந்து கதவை திறந்தார் அங்கே ஒரு வீட்ல சூதாட்டம் நடக்குது உடனே வந்தா குற்றவாளிகளை கையும் களவுமா பிடிக்கலாம் என்று சொன்னார் ராயர் உமக்கு எப்படி தெரியும் என்று போலீஸ்காரர் கேட்டார் நான் அந்த வீட்டை வாடகைக்கு பேசியிருக்கேன் அந்த வீட்டுல ராத்திரி படுத்துக்கிட்டு இருந்தேன் எந்த வீட்டுல வீதியையும் வீட்டு நம்பரையும் கடோத்கஜ ராயர் சொன்னதும் ஐயோ என்று கூச்சல் போட்டுவிட்டு போலீஸ்காரர் கதவை சாத்திக் கொண்டார் தன்னையும் பேய் என்று நினைத்து அவர் பயந்து போய்விட்டார் என்பது ராயருக்கு தெரிந்து போனது அதிலிருந்து அவருக்கு ஒரு யுக்தி உதயமானது திரும்பவும் அந்த வீட்டுக்கே போனார் திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே நுழைந்தார் ஊய் என்று கூச்சலிட்டார் ஈ என்று இன்னொரு சத்தமும் போட்டார் சீட்டாடிய அறையிலிருந்து குழப்பமான குரல்கள் வந்தன மறுபடியும் ராயர் கிரீச் என்றும் ஐயோ என்றும் கத்தினார் கனவில் பேய்கள் போட்ட சத்தத்தை எல்லாம் இவரும் போட்டார் மாடிப்படியில் இரண்டு முறை தடதடவென்று ஏறி இறங்கினார் சீட்டாட்ட அறையின் கதவு திறந்தது சீட்டாடியவர்கள் வெளியில் வரத் தொடங்கினார்கள் மச்சுப்படியில் பத்து அடிக்கு மேலே கடோத்கஜராயர் நின்று கொண்டார் தன்னுடைய கருப்பு கம்பளியை எடுத்து தலை முதல் கால் வரை போட்டு மறைத்து கொண்டு நின்றார் அறையிலிருந்து வந்தவர்களில் ஒருவன் அந்த உருவத்தை பார்த்தான் பேய் பாரு என்று பீதி நிறைந்த குரலில் சொன்னான் மற்றவர்களும் பார்த்தார்கள் அவ்வளவுதான் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார்கள் அவசரத்தில் கொஞ்சம் ரூபாய்களை கூட அங்கேயே விட்டுவிட்டு போனார்கள் மறுநாள் காலையில் கடோத்கஜராயர் அந்த வீட்டு சொந்தக்காரரிடம் போய் வீட்டை கட்டாயம் வாடகைக்கு எடுத்துக்கொள்வதாக சொல்லிவிட்டு போனார் வீட்டு கண்ட்ரோல் அதிகாரி லீவு முடிந்து அலுவலகத்துக்கு வந்ததாக தெரிந்தது ராயர் அவரை போய் பார்த்தார் எல்லா விவரத்தையும் சொன்னார் அதிகாரி அவரை பார்த்து அந்த வீடு ரொம்ப பெருசா சௌகரியமாயிருக்கா என்று கேட்டார் ஆமா ரொம்ப பெரிய வீடுதான் வசதியான வீடு என்றார் ராயர் நியாயமா அந்த வீட்டுக்கு என்ன வாடகை கொடுக்கலாம் மாசம் இருநூறு ரூபாய் கண்ண மூடிக்கிட்டு கொடுக்கலாம் அந்த வீட்டுக்கார செட்டியார் என்ன வாடகை கேக்குறார் தொண்ணூறு ரூபாய்க்கு தர்றதா சொல்றார் ஒருவேளை நாம பேசி பார்த்தா இன்னும் கொஞ்சம் குறைக்கவும் அவர் சம்மதிக்கலாம் இல்லையா ஆமா அது கூட சாத்தியம்தான் சரி சரி நீங்க போங்க தீர விசாரிச்சிட்டு உத்தரவு போடுறேன் என்றார் அந்த அதிகாரி மறுநாள் காலை ராயர் வீட்டுக்கார செட்டியாரை போய் கேட்கலாம் என்று போனார் போகும் வழியிலேயே அந்த வீட்டை பார்த்தார் வீட்டை சுத்தம் செய்து சுண்ணாம்பு அடித்துக் கொண்டிருந்ததை பார்த்து வியப்படைந்தார் செட்டியாரை போய் பார்த்தபோதுதான் விஷயம் தெரிந்தது வீட்டு வாடகை அதிகாரி மிஸ்டர் பேயாழ்வார் மேற்படி வீட்டை அறுபது ரூபாய் வாடகைக்கு தாமே எடுத்துக்கொண்டு விட்டாராம் அந்த வீட்டுக்கு குடிவந்தவரின் பெயர் பொருத்தம் கணோத்கஜ மிக்க திருப்தி அளித்தது அதோடு இன்னொரு ஆறுதலும் அடைந்தார் அவர் மிஸ்டர் பேயாழ்வார் என்றும் ராயரை காட்டிலும் பேயாழ்வாருக்கு மூன்று குழந்தைகள் அதிகம் மொத்தம் ஒரு டஜன் புது வீட்டுல அந்த மனுஷர் குடியும் குடித்தனமுமா நல்லா இருக்கட்டும் குடும்பத்தை மேலும் பெருக்கிக்கட்டும் என்று ராயர் மனதிற்குள் ஆசீர்வதித்தார் கதை இப்படி முடிகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம் நன்றி